ஹாய் ஹலோ, ஐம் ஷோபா. என்னோட ஒன் டே பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடல சுண்டல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு பீனட் ரொம்பவே பிடிக்கும், ஸோ அதையே ரெடி பண்ணியாச்சு ஸ்நாக்ஸுக்கு. வீட்டில் இப்போ ஹாலிடேஸில் இருக்கான், சாப்பிடுவானேன்னு சொல்லிட்டு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மஞ்சள் பூசணிக்காய் பராத்தா தான் ரெடி பண்ணேன். இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. தொளிய செய்துட்டு கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பியூரே அரைச்சிக்கோங்க. அதில் வந்து 1/2 ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்டே சொல்லுவேன், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பராத்தா மட்டும் இல்லை, எந்த பராத்தா செய்யும் போதுமே இந்த 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ப்ளஸ் அரோமாவே வேறு தான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 சிட்டிக்காய் உப்பு ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துப்போம். சூப்பராக பசைஞ்சாச்சு. கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நேச்சர் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் நினைக்கிறேன். கொஞ்சமாக ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு வச்சிடுறேன் காயாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட் டோவாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருந்தது சப்பாத்தியும். நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குழந்தைகள்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக சிக்கன் கறி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து எங்கள் அக்காவோட மாமியாரோட ரெசிபி. அவங்க கிட்டேருந்து அக்கா கற்றுக்கிட்டா, அக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டோட ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பையன் எங்கேயாவது வெளியில் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தேன். வீடியோ வந்து ஷேக்கார மாதிரி இருக்கிறது காரணம் என் பையன் வாக் பண்ணிட்டுருந்தான், நான் அவன் பின்னாடி ரன் பண்ணதுனால தான் அந்த மாதிரி இருக்கணும் இருந்தது, சாரி. வந்ததுக்கப்புறமா பையன் வந்து சப்பாத்தி வேணும்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். மதியானத்துக்கும் சாருக்கு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டதுனால நானும் அப்படியே மதியானத்துக்கும் சேர்த்தே செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு சேர்த்தே செஞ்சிட்ருந்தேன். அவனுக்கு என்ன சப்பாத்தினே தெரியல, அந்தளவுக்கு இருந்தது. ரொம்ப பிடிக்க வேறு செஞ்சுருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா எல்லோ சப்பாத்தின்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டான். எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்போல்லாம் நார்மல் சப்பாத்தியே நீ செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. கேரட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் அவங்கள பார்க்க பாவமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து நார்மல் சப்பாத்தி செய்யணும்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அவனை சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 o'clock மேலே அரிசி ஊற வச்சுருந்தேன் மாவுக்கு. இந்த வாட்டி கருப்பு கவுனி அரிசி 1 டம்ளர், மாப்பிள சம்பா 1 டம்ளர், உளுந்து வந்து 1/2 டம்ளர் நைட்டே ஓவர் நைட்டே ஊற வச்சேன். அது அரைச்சி வச்சிடலாமேனு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நைட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா. நல்லாவே ஊறிடுச்சு, நல்ல புளிப்பாகவும் இருந்தது. அதுக்குள்ளே நல்ல வெயில் தாங்க, குளிர் சீசன் தான், ஆனால் நல்ல வெயிலும் இருக்கிறதுனால நல்லாவே புளிச்சிருச்சு. சூப்பராக ஊற்றியாச்சு நைட்டுக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு லைட் இனிப்பு ஃப்ளேவர் வரும் டேஸ்ட்டு. அதோடய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். லெஃப்ட் ஓவர் சிக்கன் கறி இருந்ததுனால அதை வச்சே நல்லா சாப்பிட்டாச்சு எல்லோரும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு கிளம்பினோம். கொஞ்சம் ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வரும்போது பையன் வந்து டிமார்ட் பார்த்துட்டான். அவனுக்கு டிமார்ட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட், ரொம்ப ஃபேவரட் பிளேஸு. சரின்னு சொல்லிட்டு அவனையும் கொஞ்ச நேரம் ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டாச்சு. இந்த 1 மணி நேரங்கிறது எங்களுக்கு 2 பேருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம். அவனை விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். சாரி, என்னோடய த்ரோட்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நல்ல கோல்டன் காஃபு, அதனால தான் அப்படி இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இங்கே குஜராத்தில் வந்து வெக்கேஷன்னால் நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு சின்ன ரூமை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நீட்டாகவும் ப்ளஸ் ஆர்கனைஸாகவும் இருந்தது. ஒரு ட்வின் பேபியோட அம்மாவும் வந்திருந்தாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு சமாளிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பார்த்தா அவங்க 2 குழந்தைய வச்சுட்டு செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே பாவமாக இருந்தது தான் சொல்லணும். நைட்டு டின்னரையும் அப்படியே வெளியிலே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த நாள் உங்களுக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.